நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவனுங்க மட்டும் ஒரே ஒரு லேட்டா வந்திருந்தானுங்க. சத்தியமா பிரின்சிபல் கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டு இருப்பான்டா. இவன் ஒருத்தன் நிஜமா டபுள் ஹாப்பி மச்சான். நீ எஸ்கேப் ஆனதான் பெரிய ஹாப்பி. சைக்கிள் கேப்டன் நானே எஸ்கேப் ஆயிட்டேன். மாப்ள இந்த இரு பேரும் எஸ்கேப் ஆகல. பாரிமுனை பல்லேலக்கா அத்தோ சென்டர்ல நம்ம கொண்டாடுறோம். அத்தோவா? அத்தோ மொய்ங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்ல? இல்லையே. அதெல்லாம் சில பல பர்மிய உணவுகள்டா. ஏதோ ஒண்ணு கொண்டாடி மகிழ்வோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். என்னடா? நம்ம எல்லாரையும் போட்டு கொடுக்குற ஸ்பை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எவன்டா அவன்? எவன் அவன் இல்லடா, எவ அவன் கேளு. ஒரு பொண்ணாடா நம்மள போட்டு கொடுக்குறது? போட்டு கொடுக்குறது, போட்டு தள்ளுறது எல்லாமே ஒரு பொண்ணு தான. யார் மச்சான் அது? நான் சொல்றதை கேட்டு வருத்தப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. என்னடா ஓவரா பில்டப் பண்ற? யாருன்னு சொல்லு. உன் ஃப்ரெண்டா நடிச்சுக்கிட்டே நம்மளெல்லாம் போட்டு கொடுக்கறது தமிழ் அரசி தான். டேய் பெதுக்குடா சிரிக்கிற? தமிழ் தான் தப்புன்னான்னு சொன்னா சிரிக்காம வேற என்னடா பண்ணுவாங்க? ஆமா மாப்ள, ஆன் வாண்ட் பேசிஸ் நீ தமிழ் மேல தப்பு சொல்ற. என் மனசு சொல்லுச்சு. மனசு சொல்லுது, மண்ணாங்கட்டி சொல்லுதுன்ட்டு இதெல்லாம் வேலைக்காவது. கரெக்டா சொல்லு. கேக்குறான்ல, சொல்லுடா. நடந்த விஷயம் நீ நான் ஜெயா தவிர வேற யாருக்கும் தெரியாதுல? ஆமா. நீயும் யாருக்கிட்டயும் சொல்லல, நானும் யாருக்கிட்டயும் சொல்லல, ஜெயா தமிழ் கிட்ட சொல்லியிருக்கா. அப்ப அதை கேட்டு போய் தமிழ் போட்டு கொடுத்துட்டாளா? அதான் விஷயம். இதுல அவளை தவிர வேற யாரும் சம்மந்தப்படல. உன் கதை நல்லா இருக்கு மாப்ள. டேய் இது கதை இல்லடா, நிஜமா நடந்த விஷயம். பொறு பொறு, இப்ப நானும் ஒரு கதையை சொல்றேன். என்னை கேட்டா ஜெயா தான் பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுத்துருக்கான். டேய் அவ நம்ம கூட இருந்தாடா, அவ போய் எதுக்குடா பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுக்கணும்? சம்பந்தமே இல்லாத தமிழரசி பிரின்சிபல் கிட்ட நம்மள போட்டு கொடுக்கும்போது சம்பந்தப்பட்ட ஜெயா தப்பிக்கிறதுக்காக நம்மள பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுத்துருக்கான்றேன். டேய் லூசுத்தனமா பேசாதடா, எனக்கு தெரியும் ஜெயாவை பத்தி. அதே பதில் தான் உனக்கும், எனக்கு தமிழரசி பத்தி நல்லாவே தெரியும். மச்சான் உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுன்னு ஈகோல பேசாத. நீ தான்டா ஈகோல பேசுற. எனக்கு பதிலா உன்னை போட்டு கொடுத்துருக்கான்ற ஒரே காரணத்தை வச்சுதானே தமிழரசின்னு சொல்றேன். ஆமாடா, நான் அப்படி நினைக்கிறது நியாயம் தானே? சோ அவ என்ன போட்டு கொடுத்திருந்தா சந்தோஷமா தமிழ் மேல தப்பு இல்லன்னு சொல்லிருப்ப. டேய் நான் என்ன பேசுற, நீ என்ன பேசுற? நீ மாட்டிருந்தா நான் சந்தோஷப்படுவேன்னு பேசுற. டேய் இப்ப எதுக்குடா திருச்சி பேசுற? டேய் இப்ப என்னடா வேணும் உனக்கு? ஐயா என்னடா நீங்க திடீர்னு சீரியஸ் ஆகுறீங்க? டேய் பாத்தல அந்த பட்டிக்காட்டு புறம்போக்காக எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறேன்? புறம்போக்காது தப்பா பேசுனா அவ்வளவுதான்டா. பேசுனா என்னடா பண்ணுவ? நேத்து கூட அவ பிரின்சிபல் கிட்ட நின்னு பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். டேய் பிரின்சிபல் கிட்ட 1000 பேர் தினம் பேசுறாங்கடா, அதுக்காக எல்லாரும் நம்மள போட்டு குடுக்குறானா? ஐடுமா டேய் கன்ஃபார்மா அது அவதான்டா. போடா கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம உன் மேல விழுந்துட்டு வரசிட்டு இருப்பாளே அந்த ஜெயா, அவதான்டா வேற ஏதாவது மாட்டிருக்காக போட்டு கொடுத்துப்பா. டேய் இன்னொரு வாட்டி அவளை பத்தி தப்பா பேசுன. டேய் என்னடா எனக்கே சீனா, வேற எவனா ஏமாந்தவன் இருப்பாடா, அவங்கிட்ட வச்சுக்கோடா. வெற்றி தமிழரசி தப்புடா, அவ ஒரு தரங்கட்ட பொண்ணு, பிரின்சிபல் கொடுக்கற எச்சி ஸ்காலர்ஷிப்காக நம்மளால விக்கிற கேவலமானவடா. டேய் டேய் சொல்ல அறிவில்ல முட்டாள். எனக்கு வந்த எவ்வளவு ஒரு பொட்டச்சிக்காக ஃப்ரெண்டு மேல கை வைக்கிற மனுஷனாடா நீ? டேய் நீ மட்டும் யோகிமாடா, எவ்வளவு ஒருத்திக்காக சப்போர்ட் பண்ணி தான் சண்டை போடுற? டேய் டேய் இன்னும் ஒரு வார்த்தை பேசுனா உயிரோட.